வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நான் எங்கே வந்து கூர்கில் வந்து நாங்கள் மவுண்டெயின் வியூ காஃபி பிளான்டேஷன் விசிட்க்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம காஃபி பிளான்டேஷன் நம்ம வந்து மூணாரில் வந்து எப்படி வந்து ஸ்பைஸ் கார்டன் போய் பார்த்தோமோ அந்த மாதிரி அங்கே வந்து எல்லா ஸ்பைசஸும் இருந்துச்சு. எங்கள் காஃபி பிளான்டேஷனுக்குள்ளவே வந்து இவங்க நிறையா ஸ்பைசஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து பிளான்ஸ்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸையும் உடனுக்கு உடனே பார்க்க முடியும். ஸோ உள்ளே போன உடனே வந்து நான் என்ட்ரி ஃபீ எல்லாமே எவ்வளோன்னு சொல்கிறேன், கூட ஒரு கைடு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். பார்க்கிங்க்கெலாம் நிறையவே ஸ்பேஸ் இருந்தது உள்ளே. ஸோ அதுக்கு டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா வந்து பெர் ஹெட் 200 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடையாது. ஸோ வாங்க. இது பாருங்கள் சார், இது அரபிக்கா. இதில் எப்படி வரும்னா இந்த லீஃப் இருக்குல்லையா சார், இது சின்னதாக வரும். இது வந்து இந்த சீட்ஸும் இருக்குல்லையா சார், இந்த சீட்ஸும் பெருசாக வரும். லீஃப் சின்னதாக வரும், சீட்ஸ் பெருசாக வரும். மேடம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இதில் மூணு சீட்ஸ் இருக்கு உள்ள அரபிக்கில். அரபிக்கில் மூணு சீட்ஸ் வரும். இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இதை ஓப்பன் பண்ணி நார்மலாக வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாங்க. இப்போ ரோபஸ்டா வந்து உங்களுக்கு வேற மாதிரி தான், இந்த மாதிரி வரும். ரோபஸ்டா இவ்வளோ பெருசு வரும் லீஃப் எல்லாம், அதுவும் ரோபஸ்டா தான். இந்த பெருசு வர லீஃப் எல்லாம் ரோபஸ்டா தான். இதில் என்னென்ன சார், இந்த லீஃப் இருக்கு இல்லையாண்ணா பீன்ஸு, இது சின்னதாக வரும். அந்த சைஸ் பாருங்க, இந்த சைஸ் பாருங்க. ஓகே ஓகே. இதில் வெறும் ரெண்டு சீட்ஸ் மட்டும் தான் இருக்கும் உள்ள, இதில் மூணு இருக்கும். இது அரபிக்கா, இது ரோபஸ்ட், இந்த மாதிரி வரும் சார். வாங்க சார் முன்னாடி. நார்மல் கோவா இல்லை, இதை வந்து வேற ரோசா பிளாக். இவ்வளோ சின்னது தான் வரும், இவ்வளோ சின்னது ரெட்டு கலர். இது இந்த கலர் இருக்கு இல்லாமல் இந்த கலரில் வந்துடும் சார். நிறைய சீட் இருக்கும், ரொம்ப சீட் சின்னதாக இருக்கும், நிறைய சீட் இருக்கும். ஆமாம் சார். ரோபஸ்டா காஃபி நான் சொன்னேன் இல்லையா, பெரிய லீஃப். இந்த பேர் தெரியுதா சார், மராட்டி ஃப்ளவர். மராட்டி ஃப்ளவர் இதில் வந்து நீங்கள் பலாவ் பிரியாணியில் பண்ணுவீங்களா, அதில் போடுறதா இப்போ டேஸ்ட்டி வரும். இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது சார், எல்லாமே ஸ்பைஸி ஐட்டம்ஸ் தான், எல்லாமே பிரியாணிக்கு எல்லாமே போடுறது, பிரியாணி பலாவ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. வாங்க சார் முன்னாடி வாங்க. இதுதான் சார் மராட்டி ஃப்ளவர் வந்து இதில் தான் பண்ணுவாங்க. மேலே இருக்குது தேகம், அது என்னன்னா அப்படியே ரவுண்ட் சுற்றி 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 அப்படியே மேலே போயிடும். ஆனால் ஷேப் வேற மாதிரி வரும், ஆரஞ்சு கலர் தான் காயம். செவன் மலபார் கஸ்ட்நட் கேரளாமே நிறைய வரும் சார். இன்னொன்று ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஒன்று கேஷ்யூ நட்டுன்னு வரும், இன்னொன்று மலபார் கஸ்ட்நட்னு வரும். இப்போ வந்து கேரளாலேருந்து வர்றது, இப்போ வேற எங்கோ வர்றது. இப்போ நாங்கள் அங்கேருந்து ஒரு செடி பிளான்டேஷன், நாங்கள் ஒன்லி 40 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் பிளான்டேஷன். இன்னும் ஒரு 5 மாதம் ஆனதுக்கப்புறம் ரேலி பைக்கெல்லாம் வரும், அதனால் அது வந்தால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்டரெண்ட்கெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து சார் கைப்புளி, கைப்புளின்னு சொல்லுவாங்க இது தெரியுமா. ஈ வயிறு வலிக்கு ஈனோ எல்லாம் சாப்பிடுவீங்க. இந்த காஃபி பிளான்டேஷனில் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 3 வியூ பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மாதிரி இரும்பு ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு எட்ஜில் போயிட்டு அப்படியே ஸ்கையோடு நின்று பார்க்குற மாதிரி ரொம்பவே அழகாக ஒரு 3 வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. இதெல்லாம் ரசிக்கணும்னா வந்து இந்த காஃபி பிளான்டேஷனுக்கு நம்ம வரலாம்.
ஃபர்னிச்சர் வாங்க போனால் ஃபஸ்ட்டு கேட்குவாங்க நந்தியே, நந்தியோடது எதுன்னு கேட்பாங்க. நந்தினா பயங்கர கட்டியாக இருக்கும், எதுவும் ஆகாது, அதில் புழுவும் ஏறாது புழுவும் சாப்பிடாது. நந்தி ட்ரீ அதுக்கு தான் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணும்போது நந்தி ட்ரீ தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நந்தி ட்ரீயோட ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தமிழ் தெரியும் மேம் அப்படியே சின்னதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல எல்லா லாங்குவேஜுக்கு மேம் எல்லாமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்கோ, ஒருத்தர் தமிழ்ல ஒருத்தர் மலையாளம் ஒருத்தர் ஹிந்தி. எப்படி தமிழ் நல்லா பேசுவேன் மேம்? ஓகே தேங்க்யூ. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து ரொம்ப டயர்டாக வியூ பாயிண்ட்ஸ்லாம் இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க சொன்ன அந்த அரபிக்கா காஃபி வந்து அவங்க கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. ஸோ ரொம்பவே உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதே வந்து கீழே ஷாப்பிங்கில் வந்து அந்த காஃபி பவுடர் இருந்துச்சு வாங்கிட்டு வந்தோம், ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே தான் வந்து அவங்களோட ஓல்ட் ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் ஹோம் மேட் சாக்லேட்ஸு, இன்னும் நிறையா ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ கூர்கில் வந்து நிறைய ஸ்பைசஸ் தான் நான் பார்த்தேன், அப்படியே எல்லாம் பல்க் பல்காக அப்படியே மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. பட் ரேட் வந்து எனக்கு நார்மலாக நம்ம இங்கே வாங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப சீப்பாலாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் காஃபி பவுடர் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம், வேறு எதுவுமே நான் வாங்கலை இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காஃபி பிளான்டேஷன் வந்து நல்லா விசிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து கேரளாவில் எப்படி ஸ்பைஸ் கார்டன் போடுமோ அதே மாதிரி இங்கே எல்லா ஸ்பைசஸ் அந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம கூட வந்து கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் கூட அல்தாஃப் வந்தார், ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ராஜாசீர் கார்டன் வந்திருக்கோம், மதுக்கேரி மெயின்லே இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் வந்து 20 ருபீஸ் பர் பர்சன். டிக்கெட் வந்து 80 இயர்ஸ் அபோவுக்கு வந்து டிக்கெட். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு பார்க் அண்ட் கார்டன் மாதிரி வந்து நல்லா சூப்பராக செடியெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சுற்றி வந்து வாக்கிங் ட்ராக் மாதிரி இருந்தது, அதுக்கு அந்த சைடு போனால் தான் வந்து நம்மளால் அந்த ஹில் வியூ எல்லாமே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ராஜா சீட் வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தோம்னா வந்து இங்கே கூர்க்கில் இருந்த ராஜா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து வியூ பாயிண்ட் பார்க்குற இடம் தான் இது வந்து ராஜா சீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம நிறையா ஒரு கீழே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தா அப்படியே ஒரு வே மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றி அது ரொம்ப தூரத்துக்கு போகுது, அது எந்த சைடு போகுதுன்னு தெரியல. மேபி ஒரு வாக் போகிறதுக்காக இந்த ட்ராக் அமைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல, நிறைய ரொம்ப தூரம் போகுது. அந்த மாதிரி நம்மளுக்கு கிளைமேட்டில் ஜாலியாக வாக் பண்ணணும்னு நினச்சா இதில் போய் வாக் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் விசிபிலிட்டி இருக்காங்க பாருங்க, மேலே வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ மேபி மேலே ஒரு வியூ பாயிண்ட் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். வியூ பாருங்க செம்மையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காஃபி பிளான்டேஷன் வச்சுட்டோம், அப்புறம் ராஜா சீட் வியூ பாயிண்ட் ரெண்டுமே பார்த்துருப்போம். ரெண்டுமே வந்து நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூர்கோட அதர் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.